என் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில டெலிகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான். நிறையா சின்ன சின்ன ட்ரிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நிறையா ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அதை டைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸாக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். All my life holding all of it closely, I played it innocent, a feel of discontent, I'm finally facing it all, fearless. Okay, now we'll first trick on the back. First trick on the back. Here we go. Hello? Ah, sorry. Telegram-la nee thana message anucha? Aamaanda. நானே அப்போதான்டா கேம் விளையாட்டு ஃபோனை ஒழிச்சு வச்சேன். கரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சு காட்டி கொடுத்துட்டேன். அப்படியா? சரி ஓகே, நான் அப்புறமா ஃபோன் அடிக்கிறேன். அப்புறமா இரண்டே ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டெலகிராமில் போயிடுங்க. டெலகிராமில் போயிட்டு நீங்கள் எந்த யாருக்கு வந்து மெசேஜ் அனுப்பணுமோ அந்த மெசேஜ் அந்த சேட் உள்ள போயிடுங்க. சேட் உள்ள போயிட்டு நீங்கள் மெசேஜ் வந்து டைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் சாதாரணமாக வந்து டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து எப்படி சென்ட் பட்டன் இருக்கும், அந்த சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் பார்த்தீங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வராமலே அவங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிடும். இதனால் வந்துட்டு அவங்க இங்கேயும் மாட்டிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ட்ரிக்கை பார்த்துடலாம். செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு யாருக்கோ வந்து பர்த்டே விஷஸ் அனுப்ப போகிறீங்கன்னா, இப்போ அந்த டைமை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து, இப்போ வந்து ஒருத்தவங்க நான் இந்த மெசேஜ் வந்து அனுப்புகிறேன். இப்போ வந்து அந்த மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சென்ட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு டைமர் அப்படின்னு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த டைமுக்கு அனுப்புறமோ அந்த டைம் வந்து செட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. அந்த டைமுக்கு வந்து ஷெடியூல் பிறகு ஷெடியூல் அப்படின்னு டைம் இருக்கும். அதுபடி ஷெடியூல் படி அது வந்து அவங்களுக்கு அந்த டைமில் வந்து போகும். இது வந்துட்டு நீங்கள் நைட் வந்து பர்த்டே விஷஸ் அனுப்புகிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். வாங்கப்பா அடுத்த ட்ரிக்கை பார்க்கலாம். ட்ரிக்கை வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து வச்சுருக்கீங்க, யாரோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மெசேஜ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லை. இப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெலீட் பண்ணி தான் ஆகணும்னா, இது வந்து அந்த ஆனால் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேவ்டு மெசேஜ்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெலிகிராமில் சேவ்டு மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் நீங்கள் அந்த சேட்டில் டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் கேலரியிலே டெலிட் பண்ணாலும் சரி, அது வந்து டெலிகிராம் ஆப்போட உள் ஆப் ஸ்டோரேஜ்லேயே வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜே இருக்காது. டெலிகிராம் ஆப்லேருந்தே அவங்க ஆன்லைன்லேயே வச்சு ஸ்டோரேஜ் எடுத்துப்பாங்க. இதை வந்து நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அடுத்த ட்ரிக் என்னென்னு சொல்கிறான், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இப்போ ஏதோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும், ஆன்லைனில் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஸ்டூடியோவில் எடுக்க முடியாது. ஒரு வேளை ரைனிங்காக இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களை வந்து போக முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து அது டக்குன்னு வந்தீங்களாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெலகிராமில் போயிட்டுங்க. டெலகிராமில் போயிட்டு பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ அபாட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரும். இந்த ஃபஸ்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்கும், ஸ்டார்ட் கேட்கும், அதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ போல் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து டாக்குமெண்ட் ஃபைலாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே செகண்டில் டக்குன்னு வந்துட்டு பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் டக்குன்னு இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்லேயோ இல்லை ஃபார்ம்லேயோ வந்து நீங்கள் செட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாம். இதே மாதிரி எப்படி வந்து ஒரே செகண்டில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து மேலே ஐ கண்ணி கொடுக்குறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்க முடியும் நிறையா டெக் ஐட்டம்ஸை, டெக் இன்ஃபர்மேஷன்ஸை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.